ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹாட் பேட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதை வந்து ஃப்ரூட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆரஞ்ச் அண்ட் லெமன் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை ஆரஞ்சு மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஆரஞ்சு கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் மேஜிக் ரிங் போட்டுக்கணும். மேஜிக் ரிங் போட்டுட்டு செயின் டூ போட்டுக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது செயின் டூ டூவாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். செயின் டூ போட்டுக்கோங்க. இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 12 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். இதில் வந்து 12 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆரஞ்ச், லெமன், இப்போ ப்ளூபெரி பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ளூ கலர் த்ரெட் எடுக்கணும். வாட்டர் மெலன் பண்ணுற மாதிரி இருந்தால் பிங்க் கலர் த்ரெட் எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே 12 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ இதில் 12 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து 12 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுல வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம அந்த செயின் டூ போட்டிருப்போம்ல, அதுதான் கன்சிடர் ஆகும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் ரவுண்ட் போடும்போதும் அதே மாதிரி தான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரெண்டு செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இதில் ரெண்டு இது போட்டுக்கணும். ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ரெண்டு செயின் போட்டதுக்கப்புறமா இதில் இருக்க ஒவ்வொரு டபுள் க்ரோஷேலையும் ரெண்டு டபுள் க்ரோஷே வந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். இதில் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒரே ஸ்டிச்சில் ரெண்டு டபுள் க்ரோஷே போடணும். இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் வந்து பாதி போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு ஸ்டிச்சிலையும் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. இப்போ இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இருக்க டபுள் க்ரோஷே ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதே மாதிரி ரெண்டு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்லேயும் ரெண்டு டபுள் க்ரோஷே, போன ரவுண்ட் மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போல் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த கலரில் இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். இதில் வந்து எப்பயும் போல் செயின் டூ போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செயின் டூ போட்டுட்டு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இந்த ரவுண்டில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். போன ரவுண்டில் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டோம் ஒரு ஸ்டிச்லேயும். இந்த ரவுண்டில் வந்து ஒரு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டால் போதும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்.
இப்போ இதை லாஸ்ட்டாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது நமக்கு வந்து கலரை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணணும். இங்கே ஒயிட் கலர் இல்லைனா சாண்டல் கலர் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதை வந்து இதில் ஜாயின் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். அது இதில் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சாண்டல் கலரில் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சாண்டல் கலர் த்ரெட்டை வந்து டைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை இழுத்து இதை வந்து ஸ்லிப் நாட்டை வந்து அதில் போடணும். போட்டுட்டு அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த சாண்டல் கலர் த்ரெட்டில் தான் இந்த ரவுண்டை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு செயின் போடும்போது டபுள் க்ரோஷே போட்டோம். இதில் ஒரு செயின் போட்டுட்டு எல்லா ஸ்டிச்லேயும் வந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் வந்து போடணும். எல்லா இதுலேயும் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயும் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த ரவுண்ட் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் வந்து எல்லா ஸ்டிச்லேயும் வந்து போட்டு முடிக்க போகிறேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஏற்கனவே த்ரெட்டில் வந்து க்ரீன் ஸ்லிப் நாட் வச்சுட்டு அதை வந்து இந்த த்ரெட்டில் வந்து டைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இழுத்து ஒரு ஸ்லிப் நாட் மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து சாண்டல் கலர் நூலை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து க்ரீனில் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். சாண்டல் கலரில் க்ரீன் கலர் நூலை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த சாண்டல் கலரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாண்டல் கலர் நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் எப்படின்னா இதுலேயும் வந்து ரெண்டு செயின் போட்டுட்டு எல்லா ஸ்டிச்லேயும் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ரெண்டு செயின் போட்டுட்டேன். இப்போ இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் வந்துட்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒன்றுலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போடணும். போட்டு இந்த ரவுண்டை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கீழே வச்சுட்டு ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிரும். இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து ஆரஞ்சு கலரில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு மாதிரி ஆரஞ்சு அண்ட் லெமனில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.